ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சேனலை முத முதல்ல பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்தில் பெல் சிம்னை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கைன் மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண பிறகு சென்டூலில் ப்ரெஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண பிறகு செலக்டர் ரேஷியம் பார்த்தோம்னா 1.1 கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண பிறகு நீங்கள் சூஸ் பண்ண இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணி கொடுத்துங்க. இந்த மாதிரி தான் எல்லா இமேஜுக்கும் நீங்கள் வந்து ஆட் பண்ண எல்லா இமேஜுக்கும் இந்த மாதிரி ஃபுல் ஸ்கிரீன் கொடுத்து ஆட் பண்ணிக்கங்க. ஓகே, ஈக்குவல் சிம்பிள் கொடுத்து டிக் கொடுத்து பேக் வந்துக்குங்க. பேக் வந்துச்சு பார்க்குறீங்க, இமேஜை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ண பிறகு ரைட் சைடு பாருங்கள், ஸ்லிப் ஸ்கிராப்ஸ் இருக்கும் ஃபஸ்ட்டு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ண பிறகு அப்படியே கீழே வந்தோம்னா இந்த ஓவர் லைன் இருக்கு பாருங்கள், இந்த ஆப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படி பார்த்தோம்னா அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், இந்த கெட் மோர் இருக்கும், ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போய் டவுன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண பிறகு லெஃப்ட் சைடு பாருங்கள், அலிமினேஷன் செலிப்ரேஷன் இருக்குது. அப்படியே கீழே வாங்க, இந்த நாலாவது பாருங்கள் மாடல் சிம்பிள் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண பிறகு அந்த ஆப்ஷன் எங்கேருந்து பாருங்கள், ஓகே இந்த இருக்கு பாருங்கள், ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ண பிறகு டவுன்லோடு இருக்கும், டவுன்லோட் கொடுத்து பேக் வந்துக்குங்க. பேக் வந்துட்டு அந்த ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோம்னா இது நிறையா இருக்குது, நீங்கள் ஓனர் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, நாலு நல்லாயிருக்கு, நான் நாளே கொடுத்துக்குறேன், உங்களுக்கு தேவையானது நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, டிக் கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு அப்படி தான் இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அந்த கிராஃபிக்ஸுக்குள்ளே போய்க்கோங்க. உள்ளே போயிட்டு அந்த ஓவர் லைன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண பிறகு நிறையா இருக்குது, நீங்கள் ஓனர் செக் பண்ணி பாருங்கள். ஆறு கொடுத்து பார்க்குறேன். ஓகே, உங்களுக்கு தேவை நீங்கள் வந்து ஃபுல்லாக நீங்கள் வந்து ஓனர் செக் பண்ணி பார்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதே கொடுத்துக்குறேன், கொடுத்துட்டு கொடுத்துக்குறேன். இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு இமேஜும் நீங்கள் வந்து ஆட் பண்ண எல்லா இமேஜுக்கும் இதுமாரி நீங்கள் செக் பண்ணி அந்த எஃபெக்ட் கொடுத்துக்குங்க. டிக் கொடுத்து பேக் வந்துக்கிறேன். பேக் வந்துச்சுன்னா பார்க்குறீங்க, இமேஜ் பதில் ப்ரெஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண பிறகு இதுமாதிரி ஓப்பன் ஆகும், டிரான்ஸ்லேட் எஃபெக்ட்னு ஓப்பன் ஆகும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணால் அந்த ஃபஸ்ட்டில் இருக்க போகிறேங்க புக் வரணும், இந்த எஃபெக்ட் வந்து நம்ம டவுன் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படி பார்த்தோம்னா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள் கீழே. அப்படியே கீழே வந்தோம்னா இந்த கெட் மோர் இருக்குது, இந்த கெட் மோர் ஓப்பன் பண்ணி உள்ளே போய் டவுன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண பிறகு 3D கிளிக் பண்ணிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், இந்த லாஸ்ட்டில் இருக்க போகிறேங்க ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண பிறகு டவுன்லோட் இருக்கும், டவுன்லோட் கொடுத்து பேக் வந்துக்குங்க. பேக் வந்து இந்த எஃபெக்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுலேயும் பார்த்தோம்னா ஒரு 6 எஃபெக்ட் இருக்குது, நீங்கள் ஒவ்வொரு செக் பண்ணி பாருங்கள். நான் ஃபஸ்ட் கொடுத்து பார்க்குறேன். ஓகே, சூப்பராக இருக்குது, கிளிக் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் அப்படி தான் இமேஜர் ப்ரெஸ்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அந்த எஃபெக்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பேனை கொடுத்து பாருங்கள், சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா இமேஜையும் நீங்கள் வந்து ஒவ்வொரு எஃபெக்ட் கொடுத்து நீங்கள் வந்து செக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கிளிக் கொடுத்துக்கிறேன். ஓகே, டிக் கொடுத்து பேக் வந்துக்கிறேன். பேக் வந்துச்சுன்னா பார்க்குறீங்க, சர்வ் பண்ணிடுங்க. எப்படி பார்த்தோம்னா ரைட் சைடு பாருங்கள், ஆர்வம் மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண பிறகு கீழே பாருங்க எக்ஸ்போர்ட் இருக்கும், எக்ஸ்போர்ட் கொடுத்துருங்க. எக்ஸ்போர்ட் கொடுத்த பிறகு பேக் வந்துக்குங்க. பேக் வந்துட்டு இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண பிறகு செலக்ட் ரேஷியம் பார்த்தோம்னா 1.1 கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண பிறகு பேக்ரவுண்ட் இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க, பிளாக் கலர் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு 100% ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, டிக் கொடுத்து பேக் வந்துட்டேன். பேக் வந்துச்சுன்னா பார்க்கலாம்னா நம்ம வந்து பேக்ரவுண்ட் ஸ்க்ரீன் ஆட் பண்ணிக்கும், அதோட வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், ஓப்பன் டவுன் பண்ணிக்கோங்க. இப்போ ஆட் பண்ணிவிடணும், லேயர் போய்க்கு இமீடியா போய்க்கோங்க.
ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி வச்சுட்டுலாம் ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கணும். எப்படின்னு பார்த்தோம்னா ரைட் சைடு போகிற கட் ஆப்ஷன் இருக்குது, கிளிக் பண்ணிக்கோங்க. ஆஃபில் இருக்கும், ஒயிட் பாக்ஸ் கொடுத்துருங்க, ஃபுல் ஸ்க்ரீன் வந்துடும். வந்தப்போ நெக்ஸ்ட் தான் பார்க்கலாம்னா ரைட் சைடு மேலே பாருங்கள், ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண பிறகு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்க, இந்த க்ரோம் கீன் இருக்கும், கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணப்போ நெக்ஸ்ட் தான் பார்க்கலாம்னா இந்த கீ கலர் இருக்குது, கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண பிறகு க்ரீன் கலர் கொடுத்துங்க. டிக் குட் நெக்ஸ்ட் தான் பார்க்கலாம்னா ரைட் சைடு பாருங்கள், எனபிள் இருக்குது, அந்த எனபிள் கொடுத்துருங்க. எனபிள் கொடுத்த பிறகு ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆயிரும். ரிமூவ் ஆன பிறகு நெக்ஸ்ட் என்ன பார்க்குறீங்க, லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே, டிக் கொடுத்துங்க. ஸோ நெக்ஸ்ட் நான் பார்க்கலாம்னா நம்ம வந்து எக்ஸ்போர்ட் கொடுத்த பாருங்க, சேவ் பண்ண பாருங்க, அந்த இமேஜ் ஐடி வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்படியே போகும், லேயர் போய்க்கு இப்படியே போய்க்கிங்க, ஆட் பண்ணிக்கங்க. ஆட் பண்ணிட்டு சைஸ் கம்மி பண்ணிக்கோங்க, கம்மி பண்ணி ரொட்டேட் கொடுத்துங்க, ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஓகே வச்சுங்க. வச்சு நெக்ஸ்ட் பார்க்குறீங்க, லெஃப்ட் சைடு பாருங்கள், மூணு டாட் இருக்குது, கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண பிறகு சென்ட் பேக் கொடுத்துங்க. பேக் கொடுத்துனே கரெக்டாக ஆட் ஆயிரும், ஆட் ஆகும்போது டிக் கொடுத்துங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம்னா நம்ம வந்து ஒரு லிலி ஸ்டார்ட் பண்ணிக்கும், அதோட எப்படி நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஓப்பன் ரன் பண்ணிக்கோங்க. இப்போ ஆட் பண்ணி அப்படினும் லேயர் போய்க்கு இப்படியே போய்க்கிங்க, ஆட் பண்ணிக்கங்க. ஆட் பண்ணி அப்படி மேலே வச்சுங்க, சைஸ் கம்மி பண்ணிக்கங்க. ஓகே இதில் வச்சுங்க. வச்சு நெக்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, ரைட் சைடு வாங்க, அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த பிளெண்டிங் ஆப்ஷன் வரும், கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு அப்படியே உள்ளே பார்த்தோம்னா அந்த ஸ்க்ரீன் இருக்கும், கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணி டிக் கொடுங்க. டிக் கொடுத்த பிறகு அந்த லேடிஸ் வீடியோ கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு லைட்டாக அப்படி மேலே வச்சுக்கோங்க. ஓகே டிக் கொடுத்துங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம்னா நம்ம வந்து பார்ட்டிக்கலை வீடியோ ஆட் பண்ணிக்கும், அதோட வீடியோ நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஆட் பண்ணிக்கணும், லேயர் பிக்கிங் இப்படியே பிக்கிங்க, ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ண ஸ்டைலாம் ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கணும். எப்படி பார்த்தோம்னா ரைட் சைடு பாருங்கள், கட் ஆப்ஷன் இருக்குது, கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண ஆஃபில் இருக்கும், ஒயிட் பாக்ஸ் கொடுத்துருங்க, ஃபுல் ஸ்க்ரீன் வந்துடும். வந்தப்போ நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம்னா ரைட் சைடு மேலே பாருங்கள், ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்குது, கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், இந்த பிளெண்டிங் ஆப்ஷன் வரும், கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஸ்க்ரீன் கொடுத்துருங்க, கொடுத்து டிக் கொடுத்துங்க. ஸோ நெக்ஸ்ட் எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சு நம்ம வந்து லாஸ்ட்டாக ஒரு பார்டர் இமேஜ் ஆட் பண்ணிக்கும். இப்படியே போகும், லேயர் போய்க்கு இப்படியே போய்க்கிங்க, ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ண ஸ்டைலாம் ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கணும். எப்படி பார்த்தோம்னா ரைட் சைடு பாருங்கள், கட் ஆப்ஷன் இருக்குது, கிளிக் பண்ணிக்கோங்க. ஆஃபில் இருக்கும், ஒயிட் பாக்ஸ் கொடுத்துருங்க, ஃபுல் ஸ்க்ரீன் வந்துடும். வந்த பிறகு ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கோங்க. ஓகே பேக் வந்துங்க, பேக் வந்து டிக் கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம்னா நம்ம வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம், சேவ் பண்ணிடலாம். அப்படின்னு பார்த்தோம்னா ரைட் சைடு பாருங்கள், ஆரம்பம் இருக்குது, கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண பிறகு கீழே பாருங்கள் எக்ஸ்போர்ட் இருக்கும், எக்ஸ்போர்ட் கொடுத்துருங்க. எக்ஸ்போர்ட் கொடுத்த பிறகு அது ஆட்டோமேட்டிக்காக ப்ராசஸ் ஆகி உங்கள் கடையில் சேவ் ஆகிரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே தேங்க்யூ, பை பை.